ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கனகாமரம் பூ வந்து கையில் நூல் வச்சு கையில் கட்டினோன்னே அந்த மெத்தடு பார்க்க போகிறோம். வாங்க, எங்கள் அத்தை பொண்ணு ஆதிலட்சுமி அவங்க தான் கட்ட போகிறாங்க. அவங்க பூ பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பூ ரொம்ப மூணு நாள் விட்டு தான் பறிப்போம். அப்புறம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செடி வந்து கம்மியாக தானே இருக்குது, அதனால் வந்து விட்டு தான் பறிப்போம். சைட்லாம் செடி முளைஞ்சிருக்கு போல இருக்குது, எல்லாம் மழையில் நல்லா செடியெலாம் வளர்ந்து. பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க, காண்டாக்ட் வீடு கட்டிகிட்ருக்காங்க போல. பூ பறிக்கிறாங்க. பூ இவங்க கட்டுறதை நீங்கள் பாருங்கள், நல்ல ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும் கையில் கட்டுறது. பூ வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பூ இவ்வளோ நாலு நாள் பூ இவ்வளோ பூத்துருக்கு பாருங்க. சின்ன செடியாக இருந்தாலும் நாலு நாளைக்கு ஆச்சு இவ்வளோ பூ பூத்துருக்கு. பறிச்சிருக்கேன் நான் பூவை. இப்படி எப்படி கட்டுறாங்கன்றத மட்டும் பாருங்கள். நூலை எடுத்துடுறாங்க, ரெண்டு பூவாக, மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த சைடில் சும்மா அந்த ஒரு பிஞ்ச் அளவு தான் வந்து பூ அந்த சைடு நூலை விடுறாங்க. விட்டுட்டு இந்த சைடில் வந்து பூ வைக்கிறாங்க பாருங்கள், கட்டுறாங்க. அப்படியே அதை ரெண்டாக எடுத்து விட்றாங்க, ரெண்டாக அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அந்த சைடு ரிங் கை ரிங் போட்டுருக்காங்க, அந்த ஹேண்டில் பிடிச்சிருக்காங்க. அதேமாதிரி தான் இதையும் வைக்கிறாங்க. ஏன்னா ஃபுல் வீடியோ எங்களால் எடுக்க முடியல, எங்கள் பையன் ரொம்ப அட்டாக இருக்க முடியும், அதனால் நான் எடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். பாருங்கள், அழகாக பூ வந்துருக்கு பாருங்கள், வரிசையில் வச்சுருக்காங்க. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ.